வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் ஆல் டூயிங் ரியலி ரியலி குட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பசர டவுன்லேருந்து கொஞ்ச தூரத்தில் இருக்கிற அரதுனு எல்லை அப்படிங்கிற அருவியை பார்த்துட்டு லுணுகல மலைக்கு போயிட்டு இருக்கோங்க. லுணுகல மலைத்தொடர், ஸோ ரொம்பவுமே சூப்பரான ஒரு மலைத்தொடர். இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டு ஹைக்கிங் பண்ண போகிறோங்க. பசர டவுன்லேருந்து மடோல்சிம ரூட் வழியாக ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. அரதுனு எல்லைக்கு டேர்ன் ஆகிற அந்த ஜங்ஷன் இருக்குச்சுல, நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேலே ஐ கார்டில் வந்து நான் கொடுக்குறேன் கட்டாயமாக. ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த ஜங்ஷன் இருந்துச்சுல, அதிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் போனோம்னா அந்த லுணுகல மவுண்டன் ஹைக்கிங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்து போயிடலாங்க. ஸோ வாங்க போகலாம். இன்னும் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 2.2 கிலோமீட்டர் இருக்குது. நான் 5 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படி சொல்லி காட்டுது. வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே பாருங்கள் கைஸ், நம்ம எந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது, ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக மரங்கள், அதுக்கப்புறமா தேயிலை செடி. இந்த கிளைமேட் அப்படியே பாருங்களேன், மழையும் இல்லை, ஸோ ஃபுல்லாக டார்க் கிளவுட தான் இருக்குது. நான் மழை பெய்யலை இது வரைக்கும். அதே மாதிரி ரொம்ப வெயிலும் கிடையாது, சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி கிளைமேட் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆ, செமையாக இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். பக்கத்தில் இன்னும் 800 மீட்டர் தாங்க இருக்குது. இந்த இடத்துல தான் அங்கேயும் ஹைக்கிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான், எஸ் வந்துட்டோம் கைஸ். இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மேலே பக்கமாக தான் போகணும். இந்த கடையில் வண்டியை போட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலி வந்து நம்ம இந்த லுணுகல மவுண்டன் ஹைக்கிங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஸோ பாருங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சரியாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக இருந்தாங்க வந்தோம். ஸோ இப்படியே நேராக போனோம்னா பசறைக்கு போயிடலாம். இப்படியே டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மடுள் சிமைக்கு போகுது இந்த ரோடு. கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இன்னொரு ரோடு பிரியுது இல்லையா, இதை பாருங்கள், ஸ்ரீ நாகராம விகாரஸ்தானே. கீழே வந்து ஒரு விகாரை இருக்குது போல், அதை தான் அங்கே போட்டிருக்காங்க, மெதவெலகமை. ஸோ மெதவெலகமைக்கு போகிற ரோடு தாங்க இது. இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது. இப்போ வந்து இந்த கடை மூடி தான் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துல அப்படியே வண்டியை போட்டு போகலான்னு தான் பார்த்தோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு இருக்குதுங்க. இதோ அங்கே தெரியுதா, அவங்கள்ட்ட பேசி ஹெல்மெட் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வண்டியும் வந்து இதோ பாருங்க. ஸோ நம்ம வண்டியும் வந்து அங்கே போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த கடை வந்து ஓப்பனில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போட்டு போங்க, அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் கேட்டு பாருங்கள், அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல வண்டியை போட்டு போகலாம். ஸோ ஓகே கேஸ், வாங்க அப்படியே மேலே போகலாம். ஸோ இது வழியால் தான் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். மேலே மழை உச்சுன்னா இங்கேருந்து பார்க்குறது தெரியுது. பேக்ரில்ஸோட சர்வைவல் டெக்னாலஜி தான் இப்போ யூஸ் பண்ண வேண்டியிருக்குது. தண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணியை மறந்துட்டு வந்துட்டோங்க. தண்ணி ஒரு 2 லிட்டராவது கொண்டு வந்துடுங்க மறக்காமல். இதோ பாருங்க மழை வச்சு தெரியுது. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போகிறோம். ரொம்ப பெரிய ஹைக்கெல்லாம் கிடையாதுங்க. ஸோ நாங்கள் ஏற ஆரம்பித்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:25, 2 நிமிஷம் ஆயிடுச்சு மேலே ஏற தொடங்கி. வாங்க அப்படி போகலாம். ப்ரோ தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காரு. தண்ணி வந்து நாங்கள் வாங்கிக்கலான்னு தான் நினச்சோம். இது அங்கே இருக்க கடையில், அந்த கடையும் மூடிட்டாங்க. இந்த கல்லை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இந்த கல்லை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, உப்பு கல் மாதிரியே தெரியுதா? இதை கொண்டு போய்ட்டு வீட்டில் வச்சா உப்புன்னு கண்டிப்பாக நம்பிடுவாங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மவுண்டனோட பேர் என்ன, நான் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, லுணுகல மவுண்டன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கும் இங்கே இருக்கிற இந்த கல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதனால தான் வந்து லுணுகலன்னு பேர் வந்திருக்குது. லுணுகல் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்களை சொல்லுங்கள். சிங்களத்தில் வந்து லுணுகல அப்படின்னா உப்புக்கல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த கல்லெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே அச்சசலாக உப்பு மாதிரியே இருக்கு இல்லையா, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க உப்புக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே இது என்ன கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாறை வகை. குவாட்ஸ் பாறை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாறை தாங்க இது, பார்க்குறதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக உப்பு மாதிரியே இருக்கும். இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3வது ஹைக்கிங்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மேலே போகிறதுக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் மேலே போயிடலான்னு நினைக்கிறேன்.
பாருங்க, இதெல்லாம் காலை வச்சா வழுக்குதுங்க. பாறை ஃபுல்லாவே வந்து அந்த குவாட்ஸ் பாறை தாங்க, எல்லாம் அப்படியே நுணுங்கி கொட்டுது காலை வச்சாலே. ப்ரோ எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப கொடூரமா இருக்குது. தண்ணி மட்டும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வாவ், இங்க பாருங்க பசற ஃபுல்லாவே தெரியுதுங்க. இங்க பாருங்க, வாவ், இதமான காற்று. இந்த பக்கமாக போக முடியாது, ஃபுல்லாக புல்லாக இருக்குது. இந்த பக்கம் ட்ரை பண்ணுவோம். ஏதோ மிருகத்தோட எச்சமெல்லாம் கிடக்குது, என்னன்னு தெரியலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிங் பிளேஸ் தான். நான் மேலே போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். கேம்பிங் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடங்க. ஸோ இங்கே மரங்கள் வந்து கூட இல்லாததுனால சுற்றி 360 வியூ நல்லாவே தெரியுதுங்க. இங்கே எனக்கு தெரிகிற மரங்கள் வந்து அந்த ஃபைனஸ்ட் மரம் மட்டும்தான். இந்த பாருங்க இருக்குது, இந்த மரம் மட்டும்தான் அங்கங்கே இருக்குது. மற்றபடி அதெல்லாம் கீழே உள்ள மரம் தான். மேலே பாருங்கள், எதுவுமே கிடையாது. இதுவும் அங்கங்கே ஒன்று ரெண்டு மரம் தான் இருக்குது. பா, இன்னும் போகணுங்க. தூ பாருங்க, அங்கே போகணும். வாங்க போகலாம். மேலே போக போக இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். வியூ வந்து இன்னும் அதிகமாகிட்டே போதும், அதனால சூப்பராக இருக்குது. இதோ பாருங்க, அங்கேயும் அந்த கல் தான் இருக்கு. மேலே ஏற 15-20 நிமிஷம் ஆகும் தான் நினச்சேன். பட் ஆனால் பாருங்க, 1:47 ஆயிடுச்சுங்க. 20 நிமிஷம் தாண்டிடுச்சு. ஆ ப்ரோ, இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போகணுங்கிறாரு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் இந்த இடத்துல அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏற ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ திரும்பி வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். வாங்க அப்படியே போகலாம். நம்ம வந்திருக்க டைம் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் இதுக்கு முன்னாடியே பகலைக்கே வந்துட்டிங்கன்னா இன்னும் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து ஹைக்கிங் போகிறது கஷ்டமாக இருக்குங்க. முடிஞ்சளவு இந்த டைமுக்கு வாங்க. இங்கே பாருங்கள், நிறைய இடத்துல இந்த மாதிரி பிளாஸ்டிக் போத்தெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அப்படி பண்ணுறாங்களோ தெரியலை. ஓ, இதோ பாருங்க, முன்னாடி அந்த டீ ஃபேக்ட்ரி தெரியல, இப்போ நல்லா தெரியுது பாருங்கள். சுற்றி யாருமே இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தாங்க இருக்கிறோம். செமையாக இருக்குது இந்த ஃபீல். இங்கேலாம் பாருங்கள், அப்படியே வித்தியாசமே கிடையாதுங்க. எக்ஸாக்டாக அப்படியே உப்பு மாதிரியாக தான் இருக்குது. இதுதான் பீக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது வேறு மலை, அந்த பக்கமாக வேறு மலை ப்ரோ. இதுதான் பீக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே, இன்னும் போய்கிட்டே இருக்கே. இதுதான் பீக்குன்னு நினச்சேன், ஆனால் இது கிடையாதுங்க. இன்னும் நம்ம மேலே போகணுங்க பாருங்க. இது என்ன குழி? கல்லில் குழியெல்லாம் இருக்குது. இங்கே ஏதோ மிருகங்கள்லாம் வரும்னு நினைக்கிறீங்க. மாடு அப்படி இல்லைன்னா ஆடாக தான் இருக்கணும். வேறு இங்கெல்லாம் சாணம் இருக்குது. ஓகே கேஸ், மேலே வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துல கல்லெல்லாம் கிடைக்குது இல்லையா, அடுப்பு போட்ட இடம்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் மேலே வேணாலும் போகலாம். இது பாருங்கள், நம்ம வந்த மாதிரி அதே பாதை தான், அதே மாதிரி மேலே ஏறி போக வேண்டியதான். ப்ராப்பராக பாதையெல்லாம் கிடையாது, ட்ரெக்கிங் மாதிரி தான். ப்ரோ இன்னும் காணும், அதுவும் அங்கே வராரு. ஓகே, இந்த பக்கமாக போய் பார்க்கலாம். இங்கெல்லாம் பாருங்க, அப்படியே ஃபுல்லாகவே வெள்ளையாக தாங்க இருக்குது.
அதில் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு பூ செடி வந்துருக்கு, இங்கே பாருங்கள். ஸோ இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மடோல் சீமை இருக்குதுங்க, தெரியுதா? இது அப்படியே பார்த்தீங்கன்னா மடோல் சீமைக்கு சொந்தமான மலைத்தொடர். இதோ பாருங்கள் போகுது ரோடு, பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது இல்லையா? அந்த ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக மடோல் சீமைக்கு போகுது. அங்கே ஒரு பஸ் கூட போனச்சு, ட்ரோன் இருந்தால் காட்டியிருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கமாக அதோ பாருங்கள், இங்கெல்லாம் தெரியுது இல்லையா, நிறைய விவசாய நிலம் தெரியுது, இதோ வயலெல்லாம் தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசரை சைடில் உள்ளது. பசரை தாண்டி தான் நம்ம லுணுகளையும் இருக்குது. இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா படல் குமரை பல்லே கம அந்த மாதிரி இடம்லாம் இந்த பக்கமாக தான் இருக்குது. இதோ பாருங்கள் இவ்வளோ மலைத்தொடர் இருக்குது, நிறைய குளம் தெரியுதுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. கதிர்காமமும் இந்த பக்கம் தான் இருக்கணும், ஏன்னா படல் கும்பரை போயிட்டு தான் கதிர்காமத்துக்கும் போகணும். ஸோ கதிர்காமமும் இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மலையில் ஏறி வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அழகான வியூவை பார்க்குறது தாங்க. ஒரே இடத்துலருந்து சுற்றியுமே 360 degrees எல்லா பக்கமும் அப்படியே பார்க்கலாம். அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, நீங்கள் இங்கே வாரது அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடலாம். பசர டவுன்லேருந்து மடுல் சிம ரோட் வழியாக ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே காட்டின அந்த ஜங்ஷன் இருக்கும், மெதவெல கம ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் காட்டின அந்த டீ கடைக்கிட்ட நீங்கள் வந்து வண்டியை போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 20-25 நிமிஷத்தில் சீக்கிரமாக வந்தீங்கன்னா அந்த டைமில் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி வந்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 40-45 நிமிஷம் ஆயிருங்க. ஸோ நாங்கள் வந்து 1:25 அந்த மாதிரி தான் வந்தோம். இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:25, ஒரு ஹவர் ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வரலாம் இந்த இடத்துக்கு, ஆனால் முடிஞ்ச அளவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி கொண்டு வந்துடுங்க, அதுக்கப்புறமா ஒரு ஷூ போட்டு ஏறிவாங்க. ஏன்னா எல்லா இடமுமே வந்து இந்த மாதிரி இதோ இந்த குவாட்ஸ் கால் தான் கிடைக்குது, அதனால் காலை வைக்கிற இடம்லாமே வதுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஹைக்கிங் கியர்ஸோடையே வாங்க. ஸோ கைஸ் மேலே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஆனால் பெருசாக காத்தரிக்கலை, நிறைய காத்தரிக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் பெருசாக காத்தரிக்கலை. நல்லாயிருக்கு, ஓரளவு தாராளமாக இருக்குது இந்த கிளைமேட்டு. அப்படியே இந்த பக்கமாக நான் இப்போ காட்டினேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்கு இல்லையா பச்சை பச்சையாக, அது மட்டும் இல்லை அப்படின்னு வைங்களே, அப்படியே லடாக் மாதிரி இருக்குங்க பாருங்கள். அந்த ஃபுல்லாக இந்த மலைத்தொடர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குவாட்ஸ் கல்லால் தான் நிரம்பியிருக்குது. இந்த மரம் செடி அதெல்லாம் இல்லாட்டி ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும். ஓகே கைஸ், ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ஹைக்கிங், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம ஊருக்குள்ளேயே இவ்வளோ அழகான ஒரு ஹைக்கிங் ப்ளேஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு, இதுக்கு முன்னாடி நான் வந்ததே கிடையாதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம். பை 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 பை.